வணக்கம் என் அன்பு மாணவ செல்வங்களே இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது ஆறாம் வகுப்பிற்குரிய இயல் எட்டில் உள்ள திருக்குறள் பற்றிதான் பார்க்க போகிறோம் என் அன்பு மாணவர்களே திருக்குறள் என்பது தமிழில் உள்ள நூல்களிலே சிறப்பிடம் பெற்ற நூல் இது அடிப்படையில் ஒரு வாழ்வியல் நூல் மனித வாழ்வின் முக்கிய அங்கங்களாகிய அறம் பொருள் இன்பம் ஆகியவற்றைப் பற்றி விளக்கும் நூல் திருவள்ளுவரை நாயனார் தேவர் தெய்வப்புலவர் பெருநாவலர் பொய்யில் புலவர் என்றும் சில சிறப்பு பெயர்களால் அழைப்பர் பழந்தமிழ் நூல்களில் நான்கு பெரும் பகுப்புகள் உள்ளன எட்டு தொகை பத்து பாட்டு ஆகியவை அடங்கிய பதினெண் மேல்கணக்கு பதினெண் ஐம்பெரும் ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிறு காப்பியங்கள் ஆகியவை அவை அவற்றில் பதினெண் கீழ்கணக்கு எனப்படும் பதினெட்டு நூல்களின் வரிசையில் முப்பால் என்னும் பெயரோடு இந்த திருக்குறள் விளங்குகின்றது அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றும் முப்பால் என பெயர் பெற்றது முப்பால்களாகிய இவை ஒவ்வொன்றும் இயல் என்னும் பகுதிகளாக மேலும் பகுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு எழும் சில குறிப்பிட்ட அதிகாரங்களை கொண்டதாக விளங்குகின்றது அதில் முதல் பகுதியாக நம் பாடப்பகுதியில் பார்க்க இருப்பது அரண் வலியுறுத்தல் என்ற பகுதியில் இருந்து இரண்டு குரல் கொடுக்கப்பட்டு உள்ளது அல்லவா முதலில் நாம் அரண் வலியுறுத்தல் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்கலாம் ஒருவரிடம் நாம் அரணை வற்புறுத்தல் கூடாது ஏனென்றால் நாம் யாரையும் வற்புறுத்தி ஒரு காரியத்தை செய்ய வைக்க முடியாது அவ்வையார் கூட அறம் பற்றி சொல்லும்போது அறம் செய்ய விரும்பு என்றுதான் சொல்லியிருக்கிறார் அறன் வலியுறுத்தல் என்றால் அறத்தின் வலிமையை மனதில் நினைக்கும்படி சொல்வது ஆகும் அறத்தின் வலிமையை மனதில் நினைக்கும்படி சொல்வது ஆகும் அந்த அறத்தின்படி வாழ்வது நடைமுறைக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அவ்வாறு வாழ்ந்தால் கிடைக்கும் நன்மையை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ முயற்சி செய்தால் அது சாத்தியமான ஒன்றாகத்தான் இருக்கும் இதை பாவேந்தர் பாரதிதாசன் கூட துன்பம் நேர்கையில் யாழெடுத்த நீ என்ற பாடலில் அறமீதென்றும் யாம் மரமீதென்றும் அருகிலாதபோது யாம் அருகிலாதபோது தமிழ் இறைவனாரின் திருக்குறளிலே ஒரு சொல் ஏம்பிக் காட்ட மாட்டாயா என்று தன் மகளிடம் அப்பா கேட்பதைப் போல எழுதியிருக்கிறார் அறம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்வதற்கு அறநூலான திருக்குறளை தான் படிக்க வேண்டும் இப்போ அறன் வலியுறுத்தல் அதிகாரத்தில் புலவர் திருவள்ளுவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதைப் பார்க்கலாம் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுள நீரப்பிற மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற என்பது குரல் இதன் பொதுவான பொருள் என்ன ஒருவன் மனதில் குற்றமற்று இருத்தலே அறமாகும் பிற செயல்கள் எல்லாமே ஆடம்பரமும் ஆறாவர தன்மையும் உடையவை குற்றம் என்றால் என்ன தீயவை சந்தித்தல் பிறர் அறிய வேண்டி செய்தல் பிறகு ஆடம்பரமாக செய்தல் என்று பொருள் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் ஒரு குரலை அடி ஒற்றி அந்த குரலை மட்டும் சந்தித்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தூய்மைப்படும் அதாவது உடலில் ஒரு நோய் வருகின்ற பொழுது அந்த நோயினுடைய ஆரம்பத்தை அதனுடைய துவக்கத்தை கண்டறியும் பொழுது அது தொடர்பான மற்ற விளைவுகளையும் அறியலாம் ஆகவே, அந்த நோய்க்கான காரணத்தை அறிந்து அதை சரி செய்யும் பொழுது அனைத்துமே சரியாகின்றன இதைப்போலதான் ஒரு குரலை எடுத்து எந்தவித குற்றமும் இல்லாத போது, மனத்திற்குள் இருக்கும் குற்றம் என்றால் என்ன உடலில் ஏற்படும் குற்றங்கள் அதாவது உடலில் உள்ள நோய் அதாவது உடலில் ஏற்படக்கூடிய தீமைகள் இவையெல்லாம் மருத்துவ ரீதியாக நீக்கிக் அதை போல மனதில் எந்தவிதமான தொந்தரவுகள் ஏற்படும் ஒரு தீய சிந்தனை பொறாமை போன்ற சிந்தனைகள் மற்றவர்களை புறம் சொல்லுதல் மற்றவர்களை ஏளனமாக நினைத்தல் நினைத்த மாத்திரத்திலேயே நமது மனம் கெட்டு விடுகிறது நமது மனம் கெட்டால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் விடுதலும் நாம் செய்ய வேண்டிய நட்செயல்களை செய்யாமல் விடுதலும் நமது முயற்சிகளை செய்யாமல் இருப்பதாலும் நமக்கு வரவேண்டிய வெற்றியை நழுவ விடுகின்றோம் நமது மகிழ்ச்சியை தொழிக்கிறோம் நமது உண்மையான வாழ்வை இழக்கிறோம் இது மனத்துக்கண் அதாவது மனதில் ஏற்படக்கூடிய குற்றங்கள் இதைதான் திருவள்ளுவர் பெருந்தகை தம் திருக்குறளில் மனத்துக்கண் மாசு இளன் அதாவது மனத்துக்கண் குற்றம் இல்லாமல் இருந்துவிட்டாலே நம் தீமைகள் எல்லாம் நீங்கி நாம் நன் மதிப்பை பெறுவோம் அதுவே நமக்கு மிகச் சிறந்த தர்மம் என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர் அதாவது அறம் என்பது மற்றவர் பார்க்க ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு பெருமைப்படுவது மற்றவர் நம்மை பாராட்ட வேண்டுமே நம்மை பெருமையாக நினைக்க வேண்டுமே என்பதற்காக செய்யக்கூடிய தர்மங்கள் அல்ல மற்றவர்களுக்கு தீமைகள் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்த நொடியே நாம் நல்லது செய்ய தொடங்கிவிடுவோம் இதைதான் வள்ளுவர் மனத்து கண் இளன் ஆதல் அனைத்தரன் ஆகுழ நீரப்பிற என்று இக்குறளில் தெளிவாக எடுத்துரைத்துள்ளார் இந்த ஒரு குரலை நாம் பின்பற்றுகின்ற பொழுது நமது முழு வாழ்க்கையுமே மிக சிறப்பாக அமையும் மாணவர்களே நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய திருக்குறள் அழு அவா வெகுளி இந்நா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் இந்த குரலும் நாம் முன்பு பார்த்த மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் என்ற திருக்குறளோடு தொடர்பு உடையது எப்பொழுது உங்கள் மனம் தூய்மை அடையும் என்ற செய்தியை தெய்வப்புலவர் இங்கு சொல்லுகிறார் அழுக்கா அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் என்று திருவள்ளுவர் இக்குறளின் மூலம் கூறியுள்ளார் என் அன்பு மாணவ செல்வங்களே இழுக்கா என்றது அறம் அதாவது பொறாமை என்கின்ற தீய எண்ணம் கொண்டவனின் செல்வத்தை சிறப்பை மேன்மையை சிதைத்து தீது நிரம்பிய நகரில் அழ்த்திவிடும் ஆறறிவு படைத்த மனிதருக்கு சிந்தனையே பலமும் பலவீனமும் மனிதருக்கு நேர்மறை எண்ணங்களும் நல்வழி சிந்தனைகளும் நன்னெறி ஒழுக்கமும் மேம்பாட்டை நல்கும் மாறாக தீய எண்ணமாகிய பொறாமை ஒரு சிறு தீப்பொறி போல அவனது சிந்தனையை முதலில் பாழ்படுத்திவிடும் அதோடு கூடவே கிளைத்தேழும் கீழ்மை எண்ணங்களும் பகை கோபம் ஆசை களவு பொய் சூது சூழ்ச்சி வியாதி நிம்மதியின்மை குறுகிய மனப்பான்மை குறுக்கு புத்தி அனைத்தும் கூடி நின்று கொண்டாடி அனைத்து கெடுதல்களையும் அள்ளி வழங்கும் ஆதலில் இயற்கையான வளர்ச்சிக்கு மாறாக முன்னேற்ற எண்ணங்களும் முயற்சிகளும் முடக்கப்பட்டு அவனிடம் உள்ள வழங்களும் அழிந்து போகும் ஒருபுறம் முன்னேற்றம் தடுக்கப்படும் மறுபுறம் இருப்பின் இருப்பவை தீங்கில் செலவாகியும் அவனது வீழ்ச்சி அதிவிரைவில் நிகழும் தீய எண்ணத்தால் செயல்படுத்தப்படும் தீய வினைகளால் இருக்கும் பொருளும் நற்பெயரும் அழிந்து சிறப்புகளும் சீரும் இல்லாமல் போய்விடும் ஆகையால் அழுக்காறு என்ற ஒரு தீய செயலை நம் வாழ்க்கையில் இருந்து விட்டுவிடுதல் வேண்டும் அழுக்காறு என்றால் பொறாமை என்று அர்த்தம் அவா என்றால் பேராசை என்று பொருள் அதுபோலவே இந்த வெகுளி வெகுளி என்றால் கோபம் என்று அர்த்தம் இந்த கோபம் ஒரு மனிதனையே அளிக்கக்கூடியது வன்மத்தை பாராட்டக்கூடியது பகையை வளர்க்கக்கூடியது அவ்வாறு கொண்டதுதான் இந்த வெகிலையாகிய கோபம் அடுத்து இன்னாச்சொல் இன்னாச்சொல் எப்பொழுதும் நாம் சொல்லக்கூடிய செய்தியை அன்போடும் இனிமையோடும் கூற வேண்டும் எதையுமே வன்சொல்லாக கடுஞ்சொல்லாக சொல்லக்கூடாது இவை நான்கும் இல்லாமல் இருந்தால் அந்த மனிதன் பாராட்டக்கூடியவனாவான் மேலும் அதுதான் அறமும் ஆகும் என் அன்பு மாணவ செல்வங்களே அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் இரண்டு திருக்குறளை நாம் பார்த்தோம் அல்லவா அதைத் தொடர்ந்து ஈகை என்ற அதிகாரத்தில் உள்ள குரலையும் இப்பொழுது நாம் பார்ப்போம் முதலில் ஈகை என்றால் என்ன என்பதை பார்க்கலாம் இல்லை என்று வருபவருக்கு இல்லை என்று கூறாது அவரது பசிப்பினி தீர்க்கும் அறச்செயலே ஈகையாகும் ஒரு பொருளை கொடுத்து உதவுவதை அது குறிக்கும் மற்றவருக்கு கொடுப்பது எல்லாம் பயனை எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மை உடையது பசி தீர்த்தல் என்ற இந்த அறத்தை வள்ளுவர் இன்றியமையாத குணமாக கருதுகிறார் அதில் முதல் குரலாக இங்கு கொடுக்கப்பட்டுள்ள குறள் குரல் வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்று எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து என் அன்பு மாணவ செல்வங்களே இக்குரலுக்குரிய பொருள் என்ன பொருள் இல்லாமல் வறுமையில் வாடக்கூடியவர்களை வரியார் என்று இங்கு திருவள்ளுவர் கூறுகிறார் அத்தகைய வரியாருக்கு நாம் பொருள் கொடுத்து உதவுவதே ஈகையாகும் மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து அதாவது இங்கு மற்ற எல்லாம் என்பது இருப்பவர்கள் அதாவது பொருள் இருப்பவர்கள் அவர்களிடம் நாம் பொருளை கொடுக்கும் பொழுது குறி எதிர்ப்பை குறி எதிர்ப்பை என்றால் பொருள் இருப்பவர்களிடம் நாம் ஒரு பொருளை பரிசாக கொடுக்கின்றோம் அதற்கு அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்களா ஏனென்றால் அவர்களிடம் ஏற்கனவே நாம் கொடுக்கக்கூடிய பொருள் இருந்தால் அவர்கள் அந்த பொருளை ஒரு பெரிய மதிப்பாக மதிக்க மாட்டார்கள் ஆகையால் அவர்கள் நாம் எதிர்பார்த்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைவது இல்லை அடுத்து நீரது உடைத்து நீரது என்றால் தன்மை என்ற ஒரு பொருளை குறிக்கிறது அதாவது இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவும் தன்மை வேண்டும் என்கின்றார் ஆகையால் என் அன்பு மாணவர்களே வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து அதாவது இல்லாதவர்களுக்கு தருவதே ஈகையாகும் மற்றவை எல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவை ஆகும் என்று அழகாக நம் தெய்வ புலவர் இக்குறளின் மூலம் கூறியுள்ளார் அடுத்து ஈகை என்ற அதிகாரத்தில் மற்றொரு குரல் கொடுக்கப்பட்டு உள்ளது அது என்னவென்றால் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாம் உடைமை வைத்திழக்கும் வன்கண்ணவர் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாம் உடமை வைத்திழக்கும் வன்கண் அவர் என் அன்பு மாணவ செல்வங்களே இங்கு ஈத்து உவக்கும் இங்கு ஈத்தல் என்றால் மற்றவர்களுக்கு கொடுத்தல் உவக்கும் என்றால் மகிழ்ச்சி கொள்ளுதல் என்று ஒரு பொருளை குறிக்கிறது இங்கு ஈத்துவக்கும் இன்பம் ஒரு வரியவர் இருக்கிறார் அவருக்கு தேவைப்படும் ஒரு பயனுள்ள பொருளை நாம் கொடுக்கின்றோம் அந்த பொருளை பெற்றுக்கொண்ட வறியவர் அதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறார் அந்த மகிழ்ச்சியை நாம் கண்டு மகிழும்போது அதுதான் நாம் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வத்திற்கு ஒரு பயனையும் தரும் ஒரு இன்பத்தையும் தரும் ஆனால் வயிற்றுக்கும் வன்கண் அவர் தம்முடைய செல்வத்தை யாருக்கும் தராமல் சேர்த்து வைத்து பின் அதை ஒரு கல்வனிடமோ இழந்து விடுவார்கள் அதனால் என்ன பயன் இருக்கிறது ஆகையால் இல்லாதவர்களுக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார்கள் அதைதான் திருவள்ளுவரும் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்குள் தாம் உடைமை வைத்திழக்கும் வன்கண் அவர் என்று மிக அழகாக எடுத்துரைத்து உள்ளார் அடுத்து நாம் பார்க்கக்கூடிய அதிகாரம் இன்னா செய்யாமை இன்னா செய்யாமை இன்னா செய்யாமை என்பது ஒருவருக்கு நாம் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது என்பதை திருவள்ளுவர் செய்யாமை என்ற அதிகாரத்தில் கூறியுள்ளார் உதாரணமாக ஒரு துறவி ஒரு கோயிலில் சொற்பொழிவு ஆற்றிக்கொண்டு இருக்கிறார் அப்போது ஒரு மனிதன் அந்த துறவியின் மீது கல்லை தூக்கி போடுகிறார் அப்போது அந்த கல்லை தூக்கி எறிந்தவனை கண்டுபிடித்து இழுத்து வருகின்றனர் ஒரு சிலர் ஆனால் அந்த துறவி தன்மீது கல்லை எரிந்தவனுக்கு ஒரு மாம்பழத்தை தருகிறார் அதை பார்ப்பவருக்கு ஒரே ஆச்சரியம் என்ன உங்கள் மீது கல் எறிந்தவனுக்கு மாம்பழத்தை கொடுக்கிறீர் என்று கேட்டனர் அதற்கு அந்த துறவி ஓரறிவு உடைய ஒரு மரம் கூட தன்மீது கல்லை எரிபவனுக்கு பழத்தை கொடுக்கிறது அப்போ ஆறறிவு உடைய நான் எனக்கு துன்பம் செய்தவனுக்கு நன்மை செய்ய வேண்டாமா அவ்வாறு செய்தால்தான் ஆறறிவு கொண்ட நம்முடைய பலனாகும் அதனால் இவருக்கு பழத்தை கொடுத்தேன் என்றார் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பழிவாங்கும் எண்ணம் இருக்கக்கூடாது என்பதுதான் திருவள்ளுவரின் பார்வை காந்தியடிகள் கூட தனது கட்டுரையில் கண்ணுக்கு கண் அள்ளுக்கு பல் என்று இருந்துவிட்டால் ஒரு கட்டத்தில் இந்த உலகமே அழிந்துவிடும் என்று கூறுகிறார் இந்த இன்னா செய்யாமை என்பது திருவள்ளுவரின் புரட்சி அதிகாரங்களில் இதுவும் ஒன்று ஏனென்றால் இதற்கு முந்தைய இலக்கியங்களில் இப்படி ஒரு அதிகாரம் இன்னா செய்யக்கூடாது என்பதை பார்க்க முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு புரட்சி அதிகாரம்தான் இந்த இன்னா செய்யாமை அதிகாரம் மேலும் இவ்வதிகாரத்தில் அவர் அளித்து உள்ள முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும் இவ் அதிகாரத்தில் இன்னா செய்யாமை அதன் விளைவு இன்னா செய்தாரை பொருத்தல் அதனால் ஏற்படும் நன்மைகளை பற்றி வள்ளுவர் குறிப்பிட்டு உள்ளார் அதில் ஒரு குரல் இங்கு கொடுக்கப்பட்டு உள்ளது அது என்னவென்றால் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்பது குரல் இக்குறளுக்குரிய <இकுரல> பொருள் என்னவென்றால் நமக்கு துன்பம் செய்தாரை பொறுத்து கொண்டு அவரை தண்டிக்காமல் அவரே நானும் அளவிற்கு நன்மைகளை அவருக்கு செய்தால் அதன் பிறகு அந்த நபரும் இன்னா செய்யாமலும் நன்னயம் செய்தும் மனித நேயத்தை வளர்த்து மேலும் தனக்கு துன்பம் செய்தாரை தண்டிப்பது அவர் வெக்கப்படும்படி அவருக்கு நன்மை செய்து விடுவது போன்ற அறிவுரைகள் நடைமுறைக்கு ஒத்து வருமா வள்ளுவர் மிக மிக உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டு மக்கள் மனநிலையை அறியாமல் ஆற்றுப்படுத்துகிறாரா இல்லை இன்னா செய்யாமை அதிகாரத்தில் கூறப்பட்டவை எல்லோராலும் பின்பற்ற முடியுமா தீமை செய்தாருக்கும் நன்மை செய்துவிடுக என்பது உளவியல் அடிப்படையில் கூறப்பட்டது நடைமுறையில் செயல்படுத்தக்கூடிய இதுவும் ஒன்றுதான் பழிவாங்கும் உணர்வு உடைய மனிதர்களோடு கூடவே சென்று திருத்துவதையே ஒருத்தல் என்று கூறுகிறார் மேலும் அவர் என்ற சொற்கள் புலப்படுத்தப்படுகின்றன பழிவாங்கும் மனப்பான்மையில் இருப்பவனது சினத்தை முதலில் தனித்து அவ்வேளையில் அவனுக்கு ஒரு நன்மை செய்தால் மனம் மகிழ்ந்து திருந்துவதற்கான வாய்ப்பு உண்டு நம்மை சுற்றியுள்ளவர்களை ஆராய்ந்தால் இது போன்று திருந்தியவர்களின் உண்மை நிகழ்வுகள் பலவும் தெரியவரும் தீயவரை விட்டுவிட வேண்டும் என்பது அல்ல அவரை அடக்க வேண்டும் என்பதே வள்ளுவர்க்குரிய வாக்கு அதனால்தான் இன்னா செய்தாரே பொறுத்தல் என்று சொல்லாது ஒருத்தல் என சொல்லப்பட்டது எந்த சூழ்நிலையிலும் பொறுத்தாற்றும் பண்பை மேற்கொண்டால் அது அமைதிக்கு வழிவகுக்கும் மாறாக பதிலுக்கு தீங்கு செய்து பழிவாங்குவதால் இன்பத்தையும் அமைதியையும் இழக்க நேரிடும் எப்பொழுதும் மனதில் அச்சம் குடிகொண்டுவிடும் ஆகையால் நாம் பழிவாங்கும் எண்ணத்தை குறைத்து கொண்டாலே பகைமையும் குறையும் என்று இக்குரலில் கூறியுள்ளார் அடுத்த குறள் அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் போல் நோய்போல் போற்றாக்கடை அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய்போல் போற்றாக்கடை இக்குறளின் பொருள் அறிவினான் ஆகுவது உண்டோ என்பது ஒரு மனிதன் அறிவை பெற்று என்ன பயன் என்பது பொருள் பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்பது பிறர் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை என்பதை இக்குறள் விளக்குகிறது அறிவை விட அறம்தான் சிறந்தது என்கின்றார் மேலும் பிற உயிர் துன்பம் அடையும் பொழுது தன் துன்பம் போல போற்றாக்கடை அதாவது அறிவினால் ஆகக்கூடியது இருக்கிறதா என்ன என்பது இக்குறளின் பொருள் போற்றாக்கடை என்ற தொடர் குறிப்பது என்ன ஒரு உயிர் மற்ற உயிருக்கு இன்னா செய்வதை உணர்த்தும் அதை பொருட்படுத்தாமல் இருப்பது கடை அறிவாம் கடை என்றால் இறுதி அறிவாம் மற்ற உயிருக்கு நேரும் இன்னாத செயல்கள் தமக்கு நேர்ந்த துன்பம் போல் எண்ணி அவ்வுயிரை மீட்காவிட்டால் உயிர்களின் இயல்பை அறிந்த அறிவினால் உண்டாகக்கூடிய பயன் என்ன இருக்கிறது தமக்கு அறிமுகமே இல்லாத யாரோ ஒருவர் மற்றொருவரால் கொடுமைப்படுத்தப்படுவது கண்டு எல்லோருமே இறக்கப்படுவர் அதுபோலவே ஒரு விலங்கு பறவை அல்லது எந்த உயிரானாலும் தீங்குக்கு உட்பட்டால் வருந்துவர் இது பொதுவான மாந்தர் குணம் வலியவர் எளியவரை கண்டால் அவருக்கு அச்சம் உண்டாக்கவும் துயர் தரவும் இழிவு ஏற்படுத்தவும் அவரை எளிமைப்படுத்தவும் செய்வர் இயல்பான அறிவுடையோர் இத்தகைய இன்னா செயலை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காமல் அவ்வுயிர் அடையும் துன்பத்தை தனக்கு உண்டான துயர் என்று எண்ணி இன்னா செய்யப்பட்டாருக்கு உதவி செய்ய விரைவர் அவ்வுயிரை கொடுமையில் இருந்து மீட்கவும் அதை போக்கவும் முயல்வர் உயிர் அன்பு போற்றுவதுதான் அறிவின் பயனாகும் என்பதை வள்ளுவர் பெருந்தகை கூறியுள்ளார் மேலும் அடுத்த குரலில் எனைத்தானும் எங்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை எங் ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா தலை என்பது குரல் இதில் எனைத்தானும் என்பது எவ்வகையாலும் என்ற பொருளை குறிக்கிறது அடுத்து எங்ஞான்றும் என்பது எக்காலத்தும் என்ற ஒரு பொருளை தருகிறது யாருக்கும் என்பது எவருக்கும் என்ற ஒரு பொருளை தருகிறது இதில் எவ்வகையாலும் எக்காலத்தும் எவருக்கும் கொடியவற்றை மனத்தாலும் செய்ய நினையாது இருத்தல் தலை சிறந்தது என்பது இக்குரலின் பொருள் இதில் மானா என்றால் என்ன மனத்தாலும் பிற உயிர்களுக்கு கொடுமைகள் நினைக்க வேண்டாம் என்று கூறுகிறார் வள்ளுவர் பெருந்தகை மேலும் இழிவு உண்டாக்கும் செயல் எவ்வளவு சிறியதாக இருப்பினும் அதை எக்காலத்தும் எவருக்கும் மனத்தினாலும் கெடுதல் செய்யாமல் இருத்தலே சிறந்ததாகும் என்கின்றார் வள்ளுவருக்கு மனம்தான் மிகவும் முக்கியம் மனத்தில் நினைப்பதுதான் எல்லா செயல்களுக்கும் மூலமாகவும் தூண்டுதலாகவும் இருப்பதால் உள்ளம் யாவருக்கும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை அவர் எப்பொழுதும் வலியுறுத்துவார் இங்கு பிறருக்கு இழிவு செய்வதை அது எந்த அளவு இருந்தாலும் எக்காலத்திலும் அவர்கள் உயர்வான நிலையில் இருந்தாலும் அல்லது அவர்களது தாழ்நிலை காலத்திலும் யாராக இருந்தாலும் சிறியவர் அல்லது பெரியவர் அதை போல எளியவர் அல்லது வலியவர் ஏழை அல்லது செல்வர் என்றாலும் மனத்தால் கெடுதல் நினைக்காமல் இருப்பது மிக உயர்ந்த குணம் என கூறுகிறார் இழிவு செய்யும் செயல்களும் துன்பம் தருவதால் அவையும் இன்னாதவனவே என்று கூறுகிறார் என் அன்பு மாணவ செல்வங்களே இன்னா செய்யாமை அதிகாரத்தில் மூன்று குரல்களையும் அதன் விளக்கத்தையும் நாம் பார்த்தோம் அல்லவா அதைத் தொடர்ந்து கொல்லாமை என்ற அதிகாரத்தில் ஒரு குரல் கொடுக்கப்பட்டு உள்ளது அதற்கு முன் கொல்லாமை என்றால் என்ன என்பதை நாம் பார்க்கலாம் கொல்லாமை என்பது பிற உயிர்களை கொல்லாமல் இருப்பது ஆகும் இப்போ நாம் பிற உயிர்களை கொன்று புலால் உண்ணாமல் இருக்க முடியுமா என்றால் இருக்க முடியும் அதுதான் ஒரு சில துறவிகள் பழங்கள் மட்டும் உண்ணுகின்றனர் ஆனால் அந்த பழங்களில் உள்ள விதைகளை நாம் உண்ணுவது இல்லை ஏனென்றால் அந்த பழங்களில் உள்ள விதைகளை நாம் கொள்வது கிடையாது இப்படிப்பட்ட வாழ்வியல் நெறிமுறைகளை துறவிகள் மேற்கொள்ள முடியும் என்று குன்றக்குடி அடிகளார் கூறுகிறார் இதைப்போலவே திருவள்ளுவரும் சங்க இலக்கியத்தில் இல்லாத ஒரு கருத்தை இவ்வதிகாரத்தில் கூறியுள்ளார் அறங்களில் எது ஒரு சிறந்த அறம் என்றால் உயிர்களை கொள்ளாமல் இருத்தல்தான் சிறந்த அறம் என்று கூறுகிறார் வள்ளுவர் பெருந்தகை உயிர்களை கொல்வது என்பது இரண்டு வகையில் உள்ளது ஒன்று மனிதர்களை கொள்ளுவது என்பது அக்காலத்தில் போர்க்காலங்களில் நடப்பது மற்றொன்று உணவின் பொருட்டு உயிர்களை கொள்வது அதுதான் புலால் இங்கு கறி சாப்பிடுவது என்று சொல்லுவது அப்போ உயிர்களை கொல்லாமையில் இரண்டுமே பார்க்க வேண்டும் ஆகையால்தான் திருவள்ளுவர் கொல்லாமை புலால் மறுத்தல் என்று இரண்டு அதிகாரங்களில் கூறியுள்ளார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்போ இங்கு கொள்ளாமை அதிகாரத்தில் நமக்கு இங்கு ஒரு குரல் கொடுக்கப்பட்டு உள்ளது அது என்னவென்றால் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இக்குரலின் பொருள் என்னவென்றால் தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும் அதுவே நூல்களில் கூறப்படும் அறங்களுள் சிறந்தது ஆகும் அதாவது தன்னிடம் உள்ளதை உண்ணக் கொடுத்து பசி கொலையை தடுத்தாலே பகுத்துண்டு வாழ்தல் தலையான கோட்பாடாகிறது ஆகையால் நாம் மட்டும் உண்டு உயிர் வாழ்ந்தால் அது சிறப்பான வாழ்வு ஆகாது வறுமையிலும் சரி வசதியிலும் சரி நம்முடைய உணவை பிறருடன் பகிர்ந்து உண்ணுவதே சிறப்பாகும் அப்படி பிறருடன் பகிர்வதால் அவருடைய பசி ஆறும் ஆதலால் அவரும் உயிர் வாழ்வர் இதனால் நாம் மற்றோர் உயிரை பேணி காப்பாற்றுகிறோம் இதுவே நாம் மட்டும் உண்டால் அது பாவமாகும் ஆதலால் பிறரை உணவால் உபசரித்து உயிர் காப்பாற்றுவதே கற்றோர்கள் தொகுத்த அறத்திலேயே சிறந்த அறமாகும் மேலும் பிறருடன் பகிர்வதே சிறப்பு என்று சொல்லவில்லை இங்கே திருவள்ளுவர் பல் உயிர் ஓம்புதல் என்கின்றார் மேலும் விருந்தோம்பல் அதிகாரம் இருக்கும் பொழுது ஏன் இதை கொல்லாமை அதிகாரத்தில் கூறியுள்ளார் ஏனெனில் பசியை போன்ற ஒரு நோய் இவ்வுலகில் வேறு ஏதும் இல்லை மற்ற தொற்று நோய்களால் இறந்தவர்களை விட பசியாலும் பட்டினியாலும் இறந்தவர்களே இவ்வுலகில் மிக அதிகம் இவ்வுலகில் பல நோய்களுக்கு மருந்து இருக்கிறது பல நோய்களை தடுப்பூசி போட்டு அளித்துவிட்டோம் ஆனால் பசி போன்ற ஒரு நோய்க்கு மருந்து உணவு மட்டுமே ஆனால் இவ்வுலக மக்கள் பசித்தோருக்கு உணவு வழங்குகிறார்களா இவ்வுலகம் பசித்தோருக்கு உணவு வழங்காமல் ஒருவன் பசியால் உயிர் இறந்தான் என்றால் அது ஒரு கொலைக்கு சமம் என்று அர்த்தம் அதனால்தான் அது கொல்லாமை அதிகாரத்தில் வருகிறது பசியை போக்குவதற்கு மக்கள் வரியாருக்கு உணவை ஈத்து வைக்க வேண்டும் அதனால்தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் சிறந்த அறம் என்று இங்கு வள்ளுவர் எடுத்துரைத்து உள்ளார் என் அன்பு மாணவ செல்வங்களே கொல்லாமை அதிகாரத்தில் பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அந்த உயிர்களை காக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து அல்லவா அதை தொடர்ந்து பெரியாரை பிழையாமை என்ற அதிகாரத்தில் இரண்டு குரல் கொடுக்கப்பட்டு உள்ளது முதலில் பெரியார் என்ற சொல் மிக வலிமை கொண்ட ஆட்சி தலைவனையும் அதன் அங்கங்களையும் பேராற்றல் உடைய அறிஞர்களையும் குறிக்கும் அவர்களுடன் மோதல் போக்கு கொண்டால் அழிவு உறுதி என்கின்றது அதிகார பாடல்கள் இப்பெரியார்களை பிழைத்தால் துன்பம் நேரும் என சொல்லி நம்மை பாதுகாத்து கொள்ள சொல்லுகின்றன அவை பெரியார் பகை மற்ற பகையை காட்டிலும் கொடியது என்கின்றார் வள்ளுவர் அதில் முதல் குரல் ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை இக்குறளின் பொருள் என்னவென்றால் ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது அதுவே தம்மை தீங்கில் இருந்து காத்து கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழியாகும் ஆகையால் என் அன்பு மாணவ செல்வங்களே இங்கு ஆற்றல் உடைய பெரியவர்களை எப்பொழுதும் நாம் இகழக்கூடாது இகழ்ந்தால் நமக்கு துன்பமே நேரும் ஆகையால் எப்பொழுதும் அவர்களை நாம் காத்து அவர்கள் வழியில் செல்லுதலே சிறந்த வழியாகும் அடுத்த குரல் எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார் எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார் இக்குரலின் பொருள் என்னவென்றால் தீயினால் சுடப்பட்டவர்கள் கூட பிழைத்து முடியும் ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது மேலும் ஒருவர் நெருப்பால் சுடப்பட்டு பாதிக்கப்பட்டாலும் அவர் அதில் இருந்து பிழைத்துவிட முடியும் ஆனால் தம்மிலும் தகுதியால் பெரியோரை அல்லது வலியோரை அவமதிப்பார் ஒரு நாளும் அவ்வாறு உயிர் அழிவார் என்கின்றது இக்குறள் தகுதியாலும் தவத்தாலும் பெரியோர்கள் கொள்ளும் சினமானது சுட்டெரிக்கும் நெருப்பை விட வலிமையானது என்பதை இக்குறளின் மூலம் வள்ளுவர் பெருந்தகை மிக அழகாக எடுத்துரைத்து உள்ளார் என் அன்பு மாணவ செல்வங்களே திருக்குறள் என்ற பகுதியை நாம் பார்த்தோம் அல்லவா அதை தொடர்ந்து புத்தகத்தில் எழுதக்கூடிய பயிற்சி வினாக்களையும் இப்போது நாம் காண்போம் அதில் முதல் பகுதி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அதில் முதல் வினா ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஸ் ஆகும் ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகையாகும் விநாயன் இரண்டு பிற உயிர்களின் டேஸ் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் விநாயன் மூன்று உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் என் அன்பு மாணவ செல்வங்களே சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்ற பகுதியை எழுதி கொண்டீர்களா அதைத் தொடர்ந்து இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக இங்கு குரலானது கொடுக்கப்பட்டு உள்ளது ஆனால் அந்த சீர்கள் முறை மாறி அமைந்து உள்ளது அதை நாம் முறைப்படுத்தி எழுதுதல் வேண்டும் அதை கண்டுபிடித்து நீங்களே எழுதி கொள்ளுங்கள் மாணவர்களே என் அன்பு மாணவ செல்வங்களே புத்தகத்தில் எழுதக்கூடிய பகுதியை எழுதி கொண்டீர்களா அதை தொடர்ந்து வகுப்பேட்டில் எழுதக்கூடிய வினா விடைகளையும் தங்களது தமிழ் வகுப்பேட்டில் அழகாக கையெழுத்து தெளிவாக எழுதி கொள்ளுங்கள் அதில் முதல் பகுதி குருவினா அதில் முதல் வினா அறிவின் பயன் யாது அறிவின் பயன் யாது இவ்வினாவிற்கான சரியான விடை பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை வினா என் இரண்டு பிற உயிர்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும் பிற உயிர்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும் இவ்வினாவிற்கான சரியான விடை தம்மிடம் இருப்பவற்றை பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும் தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும் வினா எண் மூன்று ஈகை பற்றிய வள்ளுவரின் கருத்து யாது ஈகை பற்றிய வள்ளுவரின் கருத்து யாது இவ்வினாவிற்கான விடை இல்லாதவர்களுக்கு தருவதே ஈகையாகும் மற்றவையெல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவை ஆகும் இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார்கள் இல்லாதவருக்கு தருவதே ஈகையாகும் மற்றவையெல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவையாகும் இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார்கள் என் அன்பு மாணவச் செல்வங்களே வகுப்பேட்டில் எழுதக்கூடிய பகுதியை எழுதி கொண்டீர்களா அதை எழுதுவதோடு மட்டுமல்லாமல் வரப்போகும் தேர்விற்காக நன்கு படித்து வெற்றி பெறவும் வேண்டும் நன்றி